அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம 4x4 ரூபிக்ஸ் கியூபை யாவ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த யாவ் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த யாவ் மெத்தட் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பீட் கியூபர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மெத்தட். இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி 4x4 சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கியூபை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூபை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் சென்டர் சால்வ் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு இருக்க 4 ஒயிட் சென்டர் சால்வ் பண்ணணும். அது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணால், பாராக சேர்த்து சால்வ் பண்ணால் தான். அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஒயிட் சென்டர் இருக்கா, இதோட இன்னொன்று ஒரு ஒயிட் சென்டர் பக்கத்தில் சால்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொன்று பார் சேர்க்கணும். அதாவது இங்கே ஒரு ஒயிட் சென்டர் இருக்குது, இங்கே இன்னொன்று ஒரு ஒயிட் சென்டர், இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு ஒயிட் பார் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது இதை நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்ச பார் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி, அதாவது பிரேக் ஆகாத மாதிரி நம்ம சால்வ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிருக்கணும். இந்த ஒயிட் நாம சென்டர் சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒயிட்டுக்கு அடுத்து நம்ம எல்லோ சால்வ் பண்ணணும். இப்போ வந்து ஒயிட்டோட ஆப்போசிட் எல்லோ, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ பண்ணிவிட்டு அப்புறமா ஒயிட்டும் சால்வ் பண்ணலாம். அது உங்கள் அதாவது ஸ்க்ராம்பிள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் சால்வ் பண்ணதுக்கப்புறம் எல்லோ, எல்லோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சென்டர் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு பார் க்ரியேட் பண்ணும். அதாவது எப்படின்னா இப்போ இங்கே ஒரு எல்லோ இருக்குது, ஸோ இங்கே இருக்க எல்லோவை நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து ஈஸியாக ஒரு பார் க்ரியேட் ஆகிடுது. ஆனால் வந்து நான் ஆல்ரெடி சேர்த்து வச்ச ஒயிட் வந்து பிரேக் ஆகுது. ஸோ நான் இதை வந்து லெஃப்ட் சைடில் வர வச்சுட்டு இதை ரைட் சைடில் கீழே இறக்கிறேன். ஸோ எனக்கு ஒயிட்டும் டிஸ்டர்ப் ஆகல, அதே டைமில் எல்லோவிலையும் நான் பார் சேர்த்துட்டேன். இப்போ இங்கே ஒரு பார் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பார் இங்கே சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இன்னொன்று ஒரு எல்லோ சென்டர் இருக்குது, இங்கே இன்னொன்று ஒரு எல்லோ சென்டர், இது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணால் எனக்கு ஒரு பார். இப்போ வந்து இதையும் நான் வந்து சிம்பிளாக எப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். ஆனால் இன்சர்ட் பண்ணால் எனக்கு வந்து ஒயிட் டிஸ்டர்ப் ஆகும். அதை நம்ம டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ ரைட் சைடில் இந்த பார் இருக்குன்னா இதையும் ரைட் சைடில், டாப்பில் இருக்கிறதையும் ரைட் சைடில் வச்சுட்டு நம்ம மேலே டர்ன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை யூ பண்ணிவிட்டு ஆர் பிரைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒயிட்டும் எல்லோவும் சால்வ் ஆகிடும். ஒயிட் எல்லோ இந்த ரெண்டு எஜஸை சால்வ் பண்ண, சென்டர்ஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட்டோட மூணு எஜஸை நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது எப்படின்னா இங்கே மிடில் ரெண்டு ஸ்லைஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு ஸ்லைஸில் வந்து நம்ம ஒயிட் எஜஸை வர வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒயிட் ரெட் எஜ் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் ரெட் எஜ் இருக்குது. அதை வந்து ஒரு ஒயிட் ரெட் எஜ்ஜை ரைட் சைடு, அதாவது இந்த ரெண்டு மிடில் ஸ்லைஸில் ரைட் சைடில் இருக்க ஸ்லைஸை ஒரு எஜையும், லெஃப்ட் சைடில் ஒரு இன்னொன்று ஒரு எஜையும் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஸ்லைஸஸில் இருக்கா, இது ரெண்டுத்தையும் நான் இப்படி பேர் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் சென்டரோடு இன்சர்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் ரெட்டு சால்வ் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது எஜஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் க்ரீன் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் க்ரீன் எஜ் இருக்குது. ஸோ நான் வந்து ரெண்டுத்தையும் இங்கே வர வச்சிட்றேன், ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு ஸ்லைஸ்க்குள்ளே வர வச்சிட்றேன். இப்போ நம்ம வந்து இந்த எட்ஜஸை சால்வ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சு இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஒயிட் க்ரீன் இருக்குது, இங்கே ஒயிட் க்ரீன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்லைஸில் இருக்குது, நான் வந்து இதை ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒயிட்டோட ரைட் சைடு தான் வந்து க்ரீன், சாரி லெஃப்ட் சைடு தான் வந்து க்ரீன் கலர் ஸ்கீம் படி. ஸோ வந்து நான் கலர் ஸ்கீம் படி லெஃப்ட் சைடில் நான் அதை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ அது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒயிட் ஆரஞ்சு அது ரெண்டுமே இங்கே இருக்குது. இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒயிட் ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஒயிட் ஆரஞ்சு இருக்குது. நான் வந்து இதை ஜஸ்ட்டு இப்படி பேர் பண்ணி நான் வந்து ரெட்டோட ஆப்போசிட் வந்து ஒயிட் ஆரஞ்சுனால நான் இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். அதே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி வராமல், அந்த மாதிரி வராமல் நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் இந்த ஸ்லைஸில் எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டுமே வந்து ஒரே ஸ்லைஸில் வரும். அதாவது நான் ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று இருக்கணும்னு சொன்னேன், ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே ஸ்லைஸில் வரும். இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு ஒரே ஸ்லைஸில் இருக்குது, ரெண்டுமே வந்து ஒரே ஸ்லைஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இங்கே மேலே வர வச்சு அப்புறமா இங்கே வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு யூடியூப் பண்ணணும்னா என்ன ஆகும்னா இது லெஃப்ட் சைடு ஸ்லைஸ்க்கும் இது ரைட் சைடு ஸ்லைஸ்லேயும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மூணு எஜஸையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 4 சென்டர்ஸையும் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மூணு ஒயிட் எஜஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 4 சென்டர்ஸை சால்வ் பண்ணணும்.
அதுவும் வந்து நம்ம எப்படி ஒயிட்டையும் எல்லோவையும் பார் பாராக சேர்த்து சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரஞ்சில் ஆல்ரெடி ஒரு பார் ஆல்ரெடி சால்வ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணோடனே நம்ம இன்னொன்று ஒரு ஆரஞ்சை சால்வ் பண்ணணும். அது வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து எனக்கு ஒரு ஆரஞ்சு சென்டர் இருக்குது, இங்கே ஒரு ஆரஞ்சு சென்டர் இருக்குது, இது ரெண்டுத்தையும் நான் இப்படி ஜாயின் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆரஞ்சு பார் க்ரியேட் ஆயிடுது. இப்போ நான் வந்து இங்கே மூணு எஜஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏன் நாலாவது எஜ் சால்வ் பண்ணலான்னா, அதை யூஸ் பண்ணி தான் பேலன்ஸ் இருக்க நாலு சென்டர்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதான் எப்படின்னா, இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்கா, இப்போ ஆரஞ்சு இருக்குன்னா இது வந்து எனக்கு ஹாரிசென்டலாக இருக்குது, ஆனால் வெர்டிக்கலாக இருக்கணும், அதாவது இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிறதுக்காக இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி டேர்ன் பண்ணாமல் நான் ஜஸ்ட் வந்து மூணு ஸ்லைஸு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். யூ ப்ரைம் பண்ணி இதை கீழே இறக்கிட்டேன்னா எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆரஞ்சுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன். ஸோ வந்து நான் வந்து க்ரீன் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரீனில் ஒரே ஒரு சென்டர் ஆல்ரெடி சால்வ் ஆயிருக்கு, அதோடய பார் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு யூ பண்ணி இதை பேக் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ எனக்கு வந்து க்ரீனில் ஒரு பாரை நீங்கள் நான் மேலே வர வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு நான் ஒரு பார் க்ரியேட் பண்ணணும். இங்கே ஒரு பார் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு வந்து இது வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஜஸ்ட் நான் ஒரு யூ ப்ரைம் பண்ணி இதை பேக் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ நான் பேக் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து என்னாகும்னா, இங்கே ஒரு பார் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து இங்கே வர வச்சுட்டு எல்லோ எப்படி இன்சர்ட் பண்ணணும் அதே மாதிரி க்ரீனையும் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ க்ரீனுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை வந்து நான் வந்து எப்படி சால்வ் பண்ணுறேன்னா, எனக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெட்டு ஒரே ஒரு சென்டர் தான் சால்வ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே நான் ஒரு சென்டர் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், இந்த பாரை நான் எடுத்துக்கல. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இதை மட்டும் மூவ் பண்ணி யூ ப்ரைம் இதை பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு வந்து ரெட்டில் வந்து ஒரு பார் க்ரியேட் ஆயிடுது. ரெட்டில் பார் க்ரியேட் ஆனோடனே இங்கே ஒரு நம்ம இங்கே ரெண்டு டயக்னலாக இருக்கா, அதை வந்து நம்ம பாராக க்ரியேட் பண்ணோம். எப்படின்னா, ஜஸ்ட்டு இப்படி மேலே தூக்கிட்டு இதை யூ பண்ணிவிட்டு இதை பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே ரெட்டில் க்ரியேட் ஆகிடும். ரெட்டில் க்ரியேட் ஆனோடனே நான் வந்து இதை வந்து நான் யூ ப்ரைம் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு நான் எல்லோ எப்படி இன்சர்ட் பண்ணணும் அதே மாதிரி இதையே வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணால் எனக்கு வந்து நாலு சென்டர்ஸும் சால்வ் ஆகிடும், அதாவது ஆறு சென்டர்ஸும் சால்வ் ஆகிடும், அதே டைமில் மூணு ஒயிட் எஜஸும் சால்வ் ஆகிடும். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பேலன்ஸாக ஒரு ஒயிட் எஜஸ் சால்வ் பண்ணால் மட்டும் இல்லை, அதை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். அதாவது நம்ம எப்படி நார்மலாக சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஆனால் நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்ச சென்டர்ஸோ அல்லது எஜஸோ நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதாவது வந்து எப்படின்னா, நான் ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லைஸில் வச்சுட்டு நான் இதை இப்படி எப்படி பண்ணணும் அதை வந்து நான் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை மேலே சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அன்சால்வ்டு ஸ்லாட்டை, அதாவது அன்சால்வ்டு ஒரு எஜ்ஜை எடுத்துகிட்டு நான் வந்து எஜ்ஜை மறுபடியும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிடுறேன். அதாவது சாரி, சென்டர்ஸை பேலன்ஸ் பண்ணிடுறேன். பேலன்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை கிராஸ் மாதிரி சேர்த்து சால்வ் பண்ணிடுறேன். இப்போ சால்வ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இங்கே இருக்க நாலு எஜ்ஜு, அப்புறமா இங்கே இருக்க மேலே இருக்க நாலு எஜ்ஜு சேர்த்து நான் வந்து 3-3 எஜ் பேரிங் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கேஸ். அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த 3-3 எஜ் பேரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு இதை வந்து யூஆ மெத்தடுக்காக ஜஸ்ட் இது நார்மல் டியூட்டோரியல்னால வந்து நான் வந்து ஜஸ்ட்டு யூஸ்வலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுறேன். அதாவது எப்படின்னா, ஒரு எஜ் பேராக சால்வ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் க்ரீன் எஜ் இருக்கா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சாரி, எல்லோ க்ரீன் எஜ் இருக்கா, எல்லோ க்ரீன் எஜ், இங்கே ஒரு எல்லோ க்ரீன் எஜ், அது ரெண்டுத்தையும் நான் பேர் பண்ணி அன்சால்வ்டு ஸ்லாட்டை கீழே இறக்கி நான் வந்து சென்டர்ஸை நார்மல் ஆக்கிடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா எஜஸையும் பண்ணணும். நம்ம எல்லா எஜஸையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தனியாக வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அன்சால்வ்டு ஸ்லாட் வந்து எதுவுமே இருக்காது, அன்சால்வ்டு எஜ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்வாப்பிங் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, அந்த ரெண்டு எஜ்ஜும் வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், அதாவது ரெண்டுமே வந்து ஒரே எஜ் தான் இருக்கும். அதாவது ஒயிட் க்ரீன், சாரி, எல்லோ க்ரீன், எல்லோ க்ரீன்,
எல்லோ ஆரஞ்ச் எல்லோ ஆரஞ்ச் அந்த மாதிரி ரெண்டுமே வந்து சேமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டுமே சேமாக இருக்க கலர், அதாவது இங்கே க்ரீன் இருக்குன்னா இங்கேயும் க்ரீன், இங்கே ஆரஞ்ச் இருக்குன்னா இங்கேயும் ஆரஞ்ச், அந்த மாதிரி வச்சுட்டு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணும். அதாவது இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது நான் வந்து 2u சொல்கிறேன். அதனால் வந்து 2u ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் ஆர் 2u ப்ரைம் 2u பண்ணால் நம்மளுக்கு வந்து இது ரெண்டுமே சால்வ் ஆகிடும். இது ரெண்டும் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட்டு 3x3 எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து பாசிட்டிவ் வரும். அதாவது எப்படின்னா ஓஎல்எல் பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து ஓஎல்எல் பாசிட்டிவ். ஓஎல்எல் பாசிட்டிவ்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து 3x3 வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நாலு எஜஸ்மே வந்து மேலே இல், அதாவது மேலே ஃபேஸ் பண்ணாத மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ரெண்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது மூணு அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த எஜ் வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஆகணுமோ அதை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு க்யூபை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆரையும் சேர்த்து இந்த மாதிரி யூஸ் லெஃப்ட் டேர்ன் பண்ணுறேன்னா நான் வந்து ஆறுனே சொல்கிறேன். நான் வந்து இங்கே மேலே ஸ்க்ரீனில் வந்து ஃபார்முலா கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து, நான் சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆர் யூ டூ, அதுக்கடுத்து நான் வந்து எக்ஸ், அதாவது இப்படி க்யூப் அப்படியே டேர்ன் பண்ணோம். அதுக்கடுத்து ஆர் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ எல் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் ப்ரைம் பண்ணால் வந்து எனக்கு இது வந்து ட்விஸ்ட் ஆகிடும், அதாவது டேர்ன் ஆகிடும். டேர்ன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 3x3 சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுறேன். இப்போ வந்து பிஎல்எல் பாசிட்டிவ் அப்படின்னு வரும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது அப்படியே நார்மலாக சால்வ் ஆகிடும், ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். அதாவது எப்படின்னா ரெண்டு சைடு மட்டும் சால்வ் ஆகிருக்கும், ரெண்டு சைடு சால்வ் ஆகிருக்கு. அதாவது இந்த ஏஜ் இங்கே வரணும், இந்த ஏஜ் இங்கே வரணும், இல்லைனா வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சால்வ் ஆகிருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா வந்து இங்கே இருக்க ஏஜை இங்கே ஸ்வாப் பண்ணும், இங்கே இருக்க ஏஜை இங்கே ஸ்வாப் பண்ணும். அது வந்து எப்படி பண்ணணும்னா இங்கே மிடில் இருக்க, அதாவது செகண்ட் ஆர் மட்டும் ரெண்டு தடவை ஆர் டூ யூ டூ ஆர் டூ ரெண்டு யூவும் சேர்ந்த மாதிரி யூ டூ ஆர் டூ இங்கே செகண்ட் ஸ்லைஸில் இருக்க யூ மட்டும் ரெண்டு தடவை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்வாப் ஆகிடும். ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் நம்ம 3x3 எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4x4 யூஆ மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.